بسم الله الرحمن الرحيم. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகுலுல் பைத்துன்னு சொல்லி ஷியாக்கள் சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு நபர்களை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அலி அவங்க, ஃபாத்திமா அவங்க, ஹசன் அவங்க, ஹுசைன் அவங்க. இந்த அஞ்சு பேர்த்த தான் இவங்க வந்து அகுலுல் பைத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அகுலுல் பைத் சம்மந்தமாக குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மற்ற யாருமே வந்து அகுலுல் பைத் கிடையாதுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியரும் அகுல் பைத் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வைக்குள்ளே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு நுழைச்சிக்கிட்டாங்க, ஹசன் அவங்க, ஹுசைன் அவங்க, அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சு பேர் மொத்தம், எல்லாம் இவங்க தான் என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னதாக ஒரு செய்தி ஆதாரபூர்வமாக இருக்குது. அப்போ இந்த செய்தியை வச்சு இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அகுல் பைத் இந்த அஞ்சு பேர் தான், மற்ற யாருமே அகுலுல் பைத் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன வருது இந்த ஆயத்தையும் பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தில் 33வது வசனம் அதில் வருது, நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள், முன்னர் அஞ்ஞான காலத்தில், அதாவது வந்து அறியாமை காலத்தில் பெண்கள் தெரிந்தது போல நீங்கள் தெரியாதீர்கள். தொழுகியை வந்து முறைப்படி உறுதியுடன் கடைபிடித்து தொழுங்கள். ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்காக கீழ்ப்படியுங்கள். அகுலுல் பைத் நல்லா கூப்பிட்டு உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிட அல்லாஹ் நாடுகிறான்னு வருது. அகுலுல் பைத் நல்லா கூப்பிட்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போர் வீக்கில் அஞ்சு பேர் இருக்கிறாங்களா, அப்போ இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காமிச்சதுனால என்ன பண்ணுறாங்க, அகுலுல் பைத்தில் இந்த அஞ்சு பேர் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அலி அவங்க, ஃபாத்திமா அவங்க, ஹசன் அவங்க, ஹுசைன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் தொடர்பாக அருளப்பட்டுச்சு, ஹசன் அவங்க விஷயமாவா, ஹுசைன் அவங்க விஷயமாவா, அலிரலி அவங்க விஷயமாவா, ஹுசைன் யார் விஷயமாவும் இல்லை, மனைவிமார்கள் விஷயமா. இப்னு கஸீர் அவங்க சொல்கிறாங்க இந்த வசனமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் விஷயமாக அருளப்பட்டிருக்கு. அகுலுல் பைத்தில் முக்கியமாக அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறாரு. அவங்க சொல்லும் போது அகுலுல் பைத் முக்கியமாக அவங்க தான் வராங்க. நீங்கள் முன்னாடி வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 30லேருந்து பார்த்தீங்கன்னு வைங்க, 33-30, நபியுடைய மனைவிகளே, உங்களில் எவரேனும் பகிரங்கமான மானக்கேடு செய்வாராயின் அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும். இந்த மாதிரி வசனம் இருக்குது. அதாவது 28லேருந்தே பார்க்கலாம், 28லேருந்து நபியுடைய மனைவியுடன் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தை நாடுவீங்கன்னா வாருங்க, உங்களுக்கு உரியதை கொடுத்து அழகியும் ஒரு விடுதலை செஞ்சுவிடும். மனைவியை குறித்தான் பல அறிவுரைகளை வந்து நல்லா சொல்லிட்டு வரான். சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தே வருது, நபியுடைய மனைவி உங்களில் யாராவது மானக்கடனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேதனை வந்து ரெட்டிப்பாக்கப்படணும். உங்களில் யாராச்சும் வந்து அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல்கள் வந்து செஞ்சாங்களோ அவன் ரெண்டு தடவை வந்து கூலி இருக்குது, இன்னும் கண்ணியமான உணவையும் வந்து நாம் தயார் செஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதே மாதிரி நபியின் மனைவிகளை, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போலல்ல, நீங்கள் தக்வாவோடு இருக்க விரும்பினால் அந்நியர்கிட்ட பேசும்போது நளினம் காட்டாதீங்க, ஏனெனில் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவன் தப்பான எண்ணம் கொள்ளுவான் அப்படிங்கிற வசனம் வந்து கிட்டத்தட்ட 27-27 அப்படி லைனாக வருது. நபியுடைய மனைவிகளை குறித்து தான் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். நபியுடைய மனைவியை சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அப்படியே மாற்றி ஒரு ஹதீஸை வந்து எடுத்து வச்சு இவங்க மாற்றி சொல்கிறாங்க. இதே பாரு புகாரியில் ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க செய்தி நீங்கள் பாரு, புகாரியில் வந்து 4793 பார்க்கலாம். 4793 என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜைனப் அவங்கள வந்து திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சுட்டு வந்து ரொட்டியும் இறைச்சியும் வந்து விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்து மக்களை அழைக்கிறாங்க. மக்களை அழைச்சி மக்கள் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு போகும்போது அதில் வந்து சில பேர் வந்து அங்கே நின்றுக்கிறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில் போகாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொந்தரவு தரும் விதமாக வந்து அங்கேயே நிற்கிறாங்க. நிற்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்ண சொல்கிறது கூச்சப்பட்டுட்டு போகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அகுலுல் பைத்துன்னு கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள கூப்பிடும் போது அகுலுல் பைத்துன்னு கூப்பிட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அடிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆயிஷா சொல்கிறாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிவிட்டு தங்கள் மீது வந்து அல்லாஹ்வுடைய கருணை உண்ண சொல்லிவிட்டு தங்களின் புதிய மனைவியர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள வந்து அகுலுல் பைத்துன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அதே மற்ற மனைவிமார்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க அகுலுல் பைத்துன்னு சொல்லி ரசூல்லா கூப்பிட்டுருக்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து முஸ்லீமில் பார்க்கலாம், 2796 பார்க்கலாம். மற்ற எல்லா மனைவிமார்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா அகுலுல் பைத்துன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது,
அப்போ சாதகமான ஹதீஸ், திருமதியில் ஒரு சாதகமான ஹதீஸ் இருக்கா? திருமதி எடுத்துக்க வேண்டியது. அப்போ புகாரியில் மாற்றமாக இருக்கா? புகாரியை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுறது. அப்போ வந்து மனைவிமார்கள் தான் முதல்ல வருவாங்க அகுலுல் பைத் அப்படின்னா. உதாரணத்துக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அகுலுல் பைத்னா, அவங்க தாயார் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களும் அகுலுல் பைத்தில் வருவாங்க. இவங்க வந்து மனைவிமாரில் விட்டுருவாங்க, மகளை வந்து அகுலுல் பைத் எந்த வகையில் இது? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சௌரியத்துக்கு வந்து மனோயிச்சின் பிறகு சட்டத்தை சொல்கிறாங்க. அதே புகாரியில் பார்த்தீங்கன்னா 2049 நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. 2024 நீங்கள் ஹதீஸ் பார்க்கலாம். எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரமலானில் கடைசி 10 நாள் வந்துருச்சுன்னா இல்லற வாழ்க்கையை வந்து விட்டுருவாங்க, இரவு உயிர்ப்பிப்பாங்க, அகுல் பைத்தில் எழுப்புவாங்க, தன் அகுளுகளை எழுப்புவாங்கன்னு வருது. அகுல்னா யார்? மனைவி மாதிரி குறிப்பிட்டு வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபாத்திமாரில் அவங்க வீட்டில் போய் தங்கலை. அப்போது வந்து தன்னுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. ஆயிஷாரலையும் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, ஜைனப் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, சஃபியாரலையும் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து எழுப்புவாங்கன்ட்டு வருது, அகுலுக்களை எழுப்புவாங்கன்ட்டு வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தெளிவாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. யாருக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க? இது புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 2069 பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கடன் வாங்கினாங்க, மதீனா யூதரிடம் அடைமானமாக வைத்து தன்னுடைய அகுலுகளுக்காக கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கி முகமதியுடைய குடும்பத்தினரிடம் தீட்டிய கோதுமையில் 1 சாவு, பிற தானியத்தில் 1 சாவு இருந்ததில்லை. அந்த நேரத்தில் ரசூலுக்கு 9 மனைவி இருந்த மனைவிக்காக தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அனசலிலும் சொல்கிறாங்க. இங்கே அகுலுங்கிற வார்த்தை இருக்குது. அகுலு அப்படின்னா குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ யாருக்காக ரசூலுக்கு கடன் வாங்கினாங்க? தன்னுடைய மனைவிமார்கள், 9 மனைவிமார்கள் சமகாலத்தில் இருந்தாங்க, தன்னுடைய அகுலுக்களுக்காக வந்து கடன் வாங்கினாங்கிற செய்தி வந்து புகாரியில் நிறைய நூல்கள் இருக்குது. இந்த மாதிரி செய்திகள் வந்து நிறைய இருக்குது. அப்போ நிறைய செய்திகள் வந்து ஹதீஸ்களில் வந்து மனைவிமார்கள் குறிப்பிட்டு இருக்குது, இவங்க என்னுடைய அகுலுக்கள்னு சொல்லி இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு தான் இவங்க பேசுகிறாங்க. அப்போ அதே மாதிரி நீ குரானில் நீங்கள் பார்க்கலாம், 3வது அத்தியாயத்தில் இப்போ குரான் என்ன சொல்லுங்க பார்க்கணும். குரான் வந்து குடும்பங்கிறத வந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தாய் வந்து, தந்தை வந்து, சகோதரன் வந்து, இவங்க தான் வந்து அகுல் பைத் சொல்லுதான்னு அப்படி சொல்லலை. அப்போ குரானில் சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஹது போர் சம்பந்தம் அல்லாஹ் சொல்கிறான், நபியை நினைவு கூறுவீராக, நீர் விடியற்காலையில் உன் குடும்பத்தாரை விட்டு சென்று மூமீன்களை போருக்காக உஹது போர்க்காலத்துக்காக அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான்றது. குடும்பத்தை விட்டு வெளியேறி வராங்க, தன்னுடைய அகுல்களை விட்டு வெளியே. அந்த அகுலுனா யார்? ஃபாத்திமாரில் வீட்டில் இருந்தாங்களா? அப்படி இல்லை. அப்போ நபிசல்லாஹு மனைவிமாரோட வீடுகளில் இருந்தால் வெளியில் வராங்க. அப்போ வெளியில் வரதை குறித்து தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி செய்தியில் குரானில் ஃபஸ்ட்டு வந்து குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரிய முறையில் அணுகினால் அதில் விடை கிடச்சிரும். அடுத்த ஹதீஸ்களுக்கு வரும்போது தெளிவான விடை இன்னும் கிடச்சிரும். இதை விட்டுட்டு குரானில் சொல்லப்பட்ட விஷயத்தை கண்டுக்கலாமல் ஹதீஸ்களை சொல்லப்பட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பேசும்போது தான் பிரச்சனைகள் வருது. இப்போ இப்ராஹிம் நபியோட விஷயத்தை எடுங்களேன். இப்ராஹிமோடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிகிட்ட வராங்க மலக்குகள், வராங்க. எதுக்கு மலக்குகள் வராங்க? மலக்குகள் 2 காரணத்துக்காக வராங்க. ஒன்று வந்து அந்த லூத் நபியோட சமுதாயத்தை அழிப்பதற்காகவும், இப்ராஹிம் நபிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு நற்செய்தி சொல்வதற்காக வராங்க. இது சம்பந்தமாக குரானில் வந்து 11வது சூரா நீங்கள் பார்க்கலாம், 11:69 பாருங்களேன். நிச்சயமாக நம் தூதர்கள் இப்ராஹிமுக்கு நற்செய்தி கொண்டு வந்தாங்க, சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லும்போது அவர் வந்து பொறிச்ச கன்றி நிறைச்சி கொண்டு வந்தார், கொண்டு வந்து சாப்பிட சொல்கிறார். அவங்க சாப்பிடல, ஆனால் அவருடைய கைகள் அதன் பக்கம் வந்து செல்லாததை கண்டு பயப்பட்டார். பயப்படாதீங்க, நாங்கள் வந்து லூத்துடைய சமுதாயத்து போல் அனுப்பப்பட்டிருக்கோம். லூத் நபியுடைய சமுதாயத்தை என்ன ஊரிணைய சேர்க்கையில் இருந்தாங்க, அவங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, அப்போது அவருடைய மனைவியும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இப்ராஹிம் நபியுடைய மனைவியும் நின்றுட்டுருக்கிறாங்க. அவர் சிரிக்கிறார், அவர் இஸ்ஹாக்கை பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின் யாக்கூபை பற்றி நன்மாராயம் கூறினோம். முதுமையான காலத்தில் குழந்தை நற்பாக்கியத்தை பற்றி அல்ல மலக்குள் மூலம் நரிச்சு சொல்கிறான். அதற்கு அவர் கூறினார், கை சேதமே, நான் முதியவளாகும். இப்ராஹிம் நபியோட மனைவி சொல்கிறாங்க, நான் முதியவளாகவும் என் கணவர் முதியவராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா? நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயந்தான். மலக்கு நற்செய்தி சொல்லும்போது, நாங்கள் கிழடாக இருக்கிறோம், என் கணவரும் கிழவராக இருக்கிறார், நானும் கிழவியாக இருக்கிறேன், எப்படி வந்து குழந்தை பாக்கிய வரும்? ஆச்சரியமான விஷயமா இருக்குது சொல்கிறாங்க. அப்போ வந்து மலக்கள் சொல்கிறாங்க, அதாவது
73 அவர்கள் அல்லாவின் கட்டளையை பெற்று ஆச்சரியப்படுகிறீரா? அல்லாவின் ரஹமத்தும் அவனுடைய பரக்கத்தும் அகுலுல் பைத் ஆகிய உங்கள் மீது உண்டாவதாக. அகுலுல் பைத் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க? மலக்குகள் வந்து அங்கே அகுலுல் பைத் சொன்னது மனைவியை குறிப்பிட்டா அல்லது வந்து வேற யாரையும் குறிப்பிட்டா? அப்போ மனைவியை குறிப்பிட்டு வருதுங்கிறது குரானில் தெல்ல தெளிவான ஆதாரம் இருக்கா இல்லையா? 11வது சூராவில் 73 வசனத்தை பாருங்கள், அகுலுல் பைத் ஆகிய உங்கள் மேலே வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் இருக்குது பரக்கத்தும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அகுலுல் பைத்துங்கிறது ஃபஸ்ட்டு மனைவிக்கு வரும், மனைவி மட்டும் நம்ம சொல்ல வரல, மனைவிக்கும் வரும், அதற்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் வருங்கிற கருத்தை வந்து நீங்கள் குரானில் நீங்கள் வந்து இந்த 11, 71 தெல்ல தெளிவாக பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூசுஃப் நபியோடைய அந்த விஷயத்தில் வரும். யூசுஃப் நபியோடைய விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த யூசுஃப் நபி ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க, அமைச்சரோட வீட்டில் இருக்கிறாங்க. இந்த அமைச்சருடைய பொண்டாட்டி வந்து தவறான நடவடிக்கைக்கு வந்து கூப்பிடும்போது யூசுஃப் நபி வந்து அந்த பெண்மணியை விட்டும் தப்பி ஓடுறாரு. தப்பி ஓடும்போது அவள் சட்டையை வந்து பின்பக்கமாக வந்து கிழிச்சிட்றாங்க. கிழிக்கும்போது கணவர் வந்து வந்துடுறாங்க, அந்த பெண்மணியோட கணவர் வராங்க. உடனே வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க, உன்னுடைய அகுலுக்கு தீங்கிழைக்கினாடி இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? உன்னோட அகுலுனா என்ன? உன் மனைவிக்கு. இங்கே வந்து மொழிபெயர் மனைவின்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அரபியில் என்ன இருக்கும், அகுலுன்ட்ருக்கும். அப்போ உன்னுடைய அகுலுக்கு வந்து இந்த யூசுஃப் வந்து தீங்கிழைக்க நாடி இருக்கிறாரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிற, சிறையில் எடுப்பதா அல்லது நோவினை தரும் வேதனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? அப்போ மனைவிக்கு வந்து அகுலுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை 12வது சூறாவில் 25வது வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்க்கலாம். இப்போ மூசா நபி விசீமா நீங்கள் பாருங்களேன், மூசா நபி விசீமா ரொம்ப 27வது சூறாவில் 7வது வசனம் பார்க்கலாம். பல இடங்களில் இருக்குது 27வது சூறாவில் வந்து 7வது வசனமும், அதே மாதிரி 28வது சூறாவில் 29வது வசனமும், இன்னும் பல இடங்களில் இருக்குது. மூசா நபி வந்து திருமணம் முடித்து 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி போகிறார். போகும்போது மூசா தன் குடும்பத்தாரை நோக்கி, ஒரு இடத்துக்கு போகும்போது தன் குடும்பத்தாரை நோக்கி, நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை பார்க்கிறேன், அதிலிருந்து வந்து நாம் செல்ல வேண்டிய வழிகளை அல்லது செய்தியை வந்து குளிர்காயறதுக்கு எதுக்காக உன்னை கொண்டு வரேன் போகிறார். அப்போ அங்கே அகுலுண்டு வருது. அப்போ அங்கே யார் குடும்பம்? யார்? மனைவி, தன்னுடைய குழந்தைகள். மனைவியை விட்டுட்டு அகுலுல் பைத்துங்கிறது கிடையாது. அப்போ குரானில் இவ்வளோ தெல்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்குதுல்ல, மூசா நபி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க, அதாவது பல ஆதாரங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயத்தை நீ எடுத்துங்க. இப்போ நம்மளுடைய விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது சூறாவில் வந்து 89வது வசனத்தை எடுத்துக்கங்க. 5வது சூறா 89வது வசனத்தில் எல்லாம் ஒரு சட்டத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சட்டம் வந்து சத்தியத்தை பற்றி வரும். நீ சத்தியத்தை முறிச்சிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானதை கொண்டு 10 ஏழைகள் உணவளிக்க வேண்டும். சத்தியத்தை முறிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் அகுலுகளுக்கு நீ கொடுக்குறீங்கள சாப்பாடு, அதிலிருந்து நடுத்தரமானதை வந்து 10 ஏழைகளுக்கு கூட நல்லா சொல்கிறான். அப்போ அகுலுன்னு சொல்லி நம்மளை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறது நம்ம மனைவியை விட்டுட்டு நம்ம பிள்ளைகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதா? இப்போ மனைவி சேர்த்து தான் சொல்லி, நம்ம குடும்பம் அப்படின்னாவே மனைவி நம்மளுடைய பையனாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் சேர்த்து தான் வரும். அப்போ வந்து நல்லா இன்னும் சொல்லும்போது 66வதையாக சொல்லும்போது, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்க நல்லா சொல்கிறான். அப்போ இங்கேயும் அகுலுண்டு வரும். அப்போ அகுலுன்னா மனைவி இல்லை, நான் பிள்ளைகளை மட்டும்தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற முடிவெடுக்க போகிறோமா? அப்போ அந்த மாதிரி முடிவுகள்லாம் வந்து தவறானது. அப்போ வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவிமார்கள் விஷயத்தில் தப்பான ஒரு விஷயத்தை வந்து ஷியாக்கள் எடுக்கிறாங்க. ஷியாக்கள் வந்து இவங்க 5 பேர் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரேஷன் கார்டு இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு புள்ள ரெண்டு பையன் வச்சுக்குவோம். அப்போ பிள்ளைக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மருமகன் வந்துட்டாங்க. மருமகன் வந்ததுக்கப்புறம் இங்கே ரேஷன் கார்டில் வந்து பேர் சேர்த்துணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தில் உள்ள ரேஷன் கார்டில் பேரை நீக்கணும். நம்ம குடும்பத்தில் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீக்கினா இங்கே ஆக்குவாங்க. அப்போ வந்து இதில் என்னென்னு நம்ம குடும்பத்தில் உள்ள இப்படி ஆவாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்து பெண்கள் வந்து அங்கே திருமணம் வந்து வேற ஒரு இடத்துக்கு கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் நீக்கணும். நம்ம குடும்பத்திலேருந்து நீக்கினா தான் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக ஆவாங்க. இப்போ நடைமுறையே தெரியுதுல, மனைவிங்கிறவங்க வந்து குடும்பத்தில் உள்ளவங்கிறதுக்காக நம்ம பாடுபடுறோமா இல்லையா? இதெல்லாம் பாடுபட்டுக்கிட்டு மனைவிமார்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க இல்லை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறது. அப்போ வந்து இதை வந்து சரியான விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்திகள்லாம் வருதில்லைங்க. அது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருமதியில் பார்க்கலாம், திருமதியில் 3709 நீங்கள் ஹதீஸ் பார்க்கலாம். எப்படின்னா வருதுன்னு கேட்டால், உம்மு சலமா அறிவிக்கூடிய ஹதீஸ் தான். 3709 ஹதீஸில் என்ன வருதுன்னா,
நபியின் வீட்டு நேர, அதாவது உமர் பின் அபிசலமா அவங்க சொல்கிறாங்க, உமர் பின் அபிசலமா அவங்க சொல்கிறாங்க, நபியின் வீட்டினர் உங்களை விட்டு அசுத்தத்தை அகற்றி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த அல்லாஹ் விரும்புகிறான். இந்த 33 வசனம் அது, 33 அத்தியாயம் 33 வசனம். இந்த வசனத்தை வந்து உம்மு சலமா அவங்க வீட்டில் தான் வந்து இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உம்மு சலமாவுடைய மகன் தான் வந்து உமருங்கிறவர் சொல்கிறாங்க. அருளப்படும் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா, பேரர்கள் வந்து ஹசன் ஹுசைன் ஆகியோர் அழைத்தார்கள். அவர்கள் சால்வையை போர்த்தினாங்க, அழிய அவங்களையும் கூப்பிட்டாங்க. இந்த சால்வைக்குள்ளே போர்த்திட்டாங்க, எல்லாத்தையும் சால்வைக்குள்ளே போர்த்திட்டு, யா அல்லாஹ், இவர்கள் எனது வீட்டினர், இது எங்களுடைய அகலுல் பைத்து, இவர்களை விட்டு அசுத்தத்தை அகற்றுவாயாக, மேலும் இவர்களை முற்றிலும் தூய்மைப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அப்போது உம்மு சலமா கேட்குறாங்க, அல்லாவின் தூதரை நானும் அவளும் சேர்வேனா என்று கேட்டார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமது இடத்தில் இரு, நீ நன்மையின் பக்கம் ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீ இங்கே வந்து சேர்ந்தாதான் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி அகலுல் பைத்தில் இருக்கிறேன்னு சொன்ன செய்தி இது. திரும்ப இதில் பார்த்தா 3709. அப்போ இதெல்லாம் விட்டுடுங்க, என்ன பண்ண, இந்த ஹதீஸ்க்கு மாற்றுப்பொருள் கொடுக்குறாங்க. மாற்றுப்பொருள் கூட ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு மட்டும்தானே வந்து போர்வையில் போத்துனாங்க, அவங்கள போர்த்தல இல்லை. அப்போ நீ அங்கே இருந்துக்குங்க, நீங்கள் அகலுல் பைத் கிடையாது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு வராங்க. நீ ஏற்கனவே நன்மையில் இருக்கிறீங்கன்னு அது என்ன நன்மை? இது ஒரு சம்பவமா? இது வந்து திருமதியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இருக்குது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 4807 வரும். முஸ்லீமில் நீங்கள் பாருங்கள், முஸ்லீமில் 4807 யார் அறிவிக்கிறான்னு பாருங்கள். 4807 என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிஷாலையும் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா இங்கே வந்து உம்மு சலமா அறிவிக்கணும், ஹதீஸை கவனிக்கணுங்க. இந்த அகலுல் பைத் சம்பந்தமாக இங்கே சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து சம்பவம் வந்து ஆயத்து வந்து உம்மு சலமா அலியல்லாஹு அவங்க வீட்டில் இறங்கியிருக்கு. ஒன்று, ரெண்டாவது அறிவிப்பு முஸ்லீமில் வருது 4807. அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக சேனத்தின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கம்பளி போர்வை அணிந்து கொண்டு புறப்பட்டார்கள். கம்பளி போர்வை ஒன்று போட்டு புறப்படுறாங்க. அப்போது அவருடைய பேர் ஹசன் வந்தாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அவர்களை போர்வைக்கு நுழைத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹுசைன் வந்தாங்க, அப்பையும் போர்வையில் நுழைச்சிக்கிட்டாங்க. ஃபாத்திமா வந்தாங்க, அவங்களும் போர்வையில் புழைச்சிட்டாங்க. அதே மாதிரி அலிரலினா வந்தாங்க, அவர்களும் போர்வைக்கு நுழைத்து கொண்டார்கள் வருது. பிறகு இவ்வீட்டாராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தும் அல்லாஹ் விரும்புகிறான் எனும் இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. ஒன்று, உம்மு சலமா வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த வசனத்தை ஓதி காட்டியிருக்கிறாங்க. இன்னும் ஆயிஷா அலியா முன்னிலையில் இந்த வசனத்தை ஓதி காட்டியிருக்கிறாங்க. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மாதிரி ரெண்டு சாராக்களாக இருந்தாங்க, ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க. ஒன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தலைமையில் ஒரு டீம், ஆயிஷா ரலியல்லாஹு தலைமையில் ஒரு டீம் இருந்தாங்க. அப்போ அந்த டீமோட ஹெட்டுகளுக்கு தெரிஞ்சால் போதும், மற்ற எல்லா மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ வந்து மனைவிமார்கள் வந்து அகுல் பைத்துங்கிறது கன்ஃபார்மான விஷயம். அப்போ அவங்க மட்டுங்கிறது இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு காட்டுறாங்க. நீங்கள் மட்டும் மனைவி மாறி, நீங்கள் மட்டும் அகலுல் பைத் கிடையாது, ஹசன் அவங்களும் வந்து அகலுல் பைத்து, ஹுசைன் அவங்களும் அகலுல் பைத்து, அலி அவங்களும் அகலுல் பைத்து, ஃபாத்திமா அலி அவங்களும் அகலுல் பைத்துன்னு சொல்லி சேர்த்திக்கிட்ட விஷயத்தை என்ன பண்ணுறாங்க கேட்டினா, வெட்டி விட்டு இவங்க பேசுகிறாங்க. ஷியாக்களும் ஷியாக்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நபியுடைய மனைவிமார்கள் வந்து அகலுல் பைத்து கிடையாது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரமாக அதை வைக்கிறாங்க. இது எப்படி வந்து சரியான நிலைப்பாடு? இது அகுலுல் பைத்துங்கிறது குரான் மூலமாக கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அகுலுல் பைத்துங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கன்ஃபார்ம் ஆனது அவங்க மட்டும் கிடையாது, என்னுடைய குடும்பத்தினரை இவங்களுக்கு இருக்கிறாங்கிற சொல்கிற செய்தி இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க மனைவிமார்கள் வந்து அகுலுல் பைத்தில் வரமாட்டாங்க அப்படிங்கிறது திருச்சி வளைச்சி கொண்டு வராங்க. இப்போ ஷியாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஷியாக்கள் ஆதரவு என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்படி சொல்கிறோம்ல, இதுக்கு ஒரு செய்தி இருக்குது அப்படி. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமில் 4783 நீங்கள் பார்க்கலாம். 4783 என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதே ஜெயித் பின் அறுக்கும் அவங்க தான். ஜெயித் பின் அறுக்கும் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து நீங்கள் வந்து தோழமை கொண்டு இருந்தீங்க, நட்புறவாக இருந்தீங்க, யாராலும் நன்மைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஹதீஸை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அந்த ஹதீஸை சொல்கிறாங்க, கவனியுங்கள், உங்கள்கிட்ட வந்து கனமான ரெண்டு பொருள் விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அல்லாவுடைய புத்தகம், இன்னொன்று வந்து அகுல் பைத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க சில பேர், நபி அவர்கள் குடும்பத்தார் யார் என்று யார் கேட்குறாங்க. நபியோட குடும்பம் யாருன்னு கேட்கும்போது அவருடைய துணைவியரா என்று கேட்டோம். அதற்கு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இல்லை அப்படிங்கிறாங்க.
ஜெயித் ரலியோ இல்லை அப்படின்றாங்க. ஏன் காரணம் சொல்கிறாங்கன்னா, அல்லாவின் மீது ஆணையாக ஒரு பெண் ஒரு ஆணுடன் குறிப்பிட்ட சில காலம் மனைவியாக இருப்பாள், பின்னர் அவளை அவன் மனவிலக்கு செய்துவிட்டால் அவள் தன் தந்தையிடமோ அல்லது குடும்பத்திலோ திரும்பி சென்று விடுவாள். நபியுடைய குடும்பத்தாருடைய மூல உறவுகளும் அவர்களுக்கு பின் தர்மம் பெறுவது தடை செய்யப்பட்ட அவருடைய தந்தை வழி உறவுகளும் ஆவார்னு சொல்லி இந்த ஒரு செய்தி காட்டுறாங்க. அதாவது வந்து நபி வந்து மௌத்தாக போயிட்டாங்க, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு கணவன் மௌத்தாக போயிட்டால் அந்த பெண் எங்கே போயிடுவாங்க, தன்னுடைய குடும்பத்தில் போயிடுவாங்க, அதனால் வரமாட்டாங்கன்னு சொல்லி தர்க்க ரீதியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதே வந்து இதே பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்திலே ஒரு செய்தி என்ன வருதுன்னு கேட்டால் இது 4733. அதே மாதிரி பார்த்து 4782 பாருங்கள், 4782 பார்த்தீங்கன்னா இதே செய்தி எப்படி வரும்போது, அதே ஜெயித் பின் அர்க்கம் தான் சொல்கிறாங்க. ஜெயித் பின் அர்க்கம் சொல்லும்போது அந்த ஹதீஸ்லாம் சொல்லிட்டு வரும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த உரிமைகளை வந்து பேணுங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த ஹதீஸோட தொடரில் வரும்போது ஹுசைன் பின் சப்ரா அவங்க கேட்குற, ஜெயிது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குடும்பத்தார் யார், நபி அவர்களின் துணைவர் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா என்று கேட்டாங்க. அடுத்த ஹதீஸில் இப்படி வருது, அதாவது வந்து 4783 இல்லைன்ட்டு வருது. இதை 4782 முஸ்லீம் முன்னாடி தானே இருக்குது, இதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி கேட்கும்போது ஜெயித் ரலியான சொல்கிறாங்க, நபி அவர்களின் துணைவரும் அவர்களின் குடும்பத்தார்கள் அடங்குவாங்க. ஒரு செய்தியில் இப்படி வருது, ஜெயித் ரலியான சொன்னதாக வந்து இல்லைன்னு சொன்னதாக, ஒரு செய்தியில் எப்படி வருது, இப்படி வருது, குடும்பத்தில் அடங்குவாங்க, இருந்தாலும் நபி அவர்களுக்கு பின் யாருக்கு தர்மம் கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளதோ அவர்களே அவருடைய குடும்பத்தார் ஆவார். ரசூல்லாவுடைய மனைவிமார்களும் ரசூல்லாவுடைய அகுலுல் பைத்தில் தான் வருவாங்க, இருந்தாலும் யாருக்கு வந்து ரசூல்லா வந்து இந்தந்த இவங்க வந்து தர்மம் பெறுவது தடை செய்யப்பட சொன்னாங்களோ அவங்களுக்கு சேர்த்துங்கிறாங்க. அப்போ வந்து ஹுசைன் பின் சப்ரா அவங்க கேட்குறான், அவர்கள் யார் கேட்கும்போது, அலி பின் அபி தாலிப் அவங்க குடும்பத்தாரும், அகில் பின் அபி தாலிப் அலி அவங்களுடைய சகோதரர் அகில், அதே மாதிரி வந்து ஜாஃபர் பின் அபி தாலிபோட குடும்பத்தாரும், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபோட குடும்பத்தாருமே நபி அவர்களின் குடும்பத்தாருங்கிறாங்க. அலி ரலியா அவங்க, அக்கீல் அவங்க, அது ஜாஃபர் ரலியா அவங்க, அப்பாஸ்லையும் 4 குடும்பத்தை சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டி இவங்கள தர்மம் செய்வ தர்மம் வாங்குவது தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி செய்தி சொல்கிறாங்க. இந்த செய்தியில் வந்து அகுலுல் பைத்துக்களை அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாம் இன்னும் பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நபி சொல்லாஸ் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயோ அல்ல நபி சொல்லாஸ் அவங்க மௌத்தாக போனதுக்கப்புறமோ நபியுடைய மனைவி தர்மப்பொருள் வாங்கி சாப்பிட்டாங்களா? தர்மப்பொருள் அவங்க வாங்கலை. ஹலீஃபா அவங்க கொடுத்தாங்கன்னு ஊக்கத்தொகையை வாங்கியிருக்கிறாங்களோ தர்மப்பொருளை எதுவும் வாங்கலை. நபி சொல்லாஸ் உயிரோடு இருக்கும்போது நபி சொல்லாஸ் அவங்க தர்மப்பொருளை எப்படி பயன்படுத்தலையோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்மப்பொருள்களை வந்து இவங்க வந்து பயன்படுத்தவே இல்லைங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க வந்து அகுலுல் பைத்துக்குள்ளே மனைவிமார்கள் கண்டிப்பாக வருவாங்க. மனைவிமார்கள் வந்து இல்லாமல் அகுலுல் பைத்தே கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி என்ன வாதங்கள்ல தவறான வாதங்கள், இந்த ஷியாக்களுடைய வாதங்களாகட்டும் ஷியாக்களுடைய ஆதரிக்குடைய வாதங்களாகட்டும் எப்படிப்பட்ட வாதம்னு சொல்லி சொன்னால், நபியுடைய வார்த்தையில் பல விஷயங்கள் வந்து மறைச்சிட்டு தான் இவங்க அகுலுல் பைத்துகளை நேசிக்கிறவங்க பேரில் வந்து இட்டு கட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.